ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன்ல விதவிதமான சாப்பாடுகள் பண்ணலாம். அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு. அதை வந்து எப்படி ஈஸியாகவும் அதே மாதிரி நம்மளுக்கு டேஸ்டாக தானே இருக்கணும், அதனால ரொம்ப டேஸ்டாகவும் எப்படி செய்யறது, அதுக்குன்னு தனியாக மசாலா அரைச்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க. முதல்ல மட்டனை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்குவோம். அதை குக்கரில் போட்டுக்குவோம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மட்டனை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மரில் வைப்போம், ஏன்னா மட்டனில் இருக்க தண்ணி வரும். பாருங்கள், 5 நிமிஷம் தான் வச்சேன், இப்போ எவ்வளோ தண்ணி மட்டன்லேருந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம வந்து மட்டன் சுக்கா தான் பண்ண போகிறோம், அதனால் மட்டன் ட்ரையாக இருக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் வந்தால் போதும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இன்னும் மட்டனில் வந்து தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருப்போம், நம்ம மசாலாவோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் சுக்காவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்குவோம். மிளகு, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகாய் போட்டு ஸ்லோ ஃபைலில் நல்லா வதக்கிக்குவோம். அந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது, பாருங்கள் இப்படி தான் இருக்கணும். குறகுறன்னு இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாத்திர அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை மிளகாய், சோம்பு, பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம், ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்குவோம். அதிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு தேவை கிடையாது. பாருங்கள், இப்படி வந்தால் போதும். கொத்தமல்லி பவுடர், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் அதிலேயே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்குவோம். ஏன்னா நல்லா வாசமாக இருக்கும் அது மாதிரி வதக்கும் போது. இப்போ நம்ம மட்டன்லேருந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த தண்ணியை ஊற்றி அதனாலே நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை போட்டு நல்லா கிண்டி விடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃபைலில் வச்சு மூடி விடுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் மட்டனுக்குள்ளே ஏறும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா இருக்குது. இதில் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்குவோம், ஏன்னா லெமன் ஜூஸ் வந்து நான்வெஜ்ஜில் சேர்க்கும் போது, சிக்கனோ மட்டனில் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கருவேப்பிலை பாருங்கள், மட்டன் சுக்கா வந்து ரொம்பவும் மசாலா இல்லை, ரொம்பவும் ட்ரையாக இல்லை, இதுதான் பக்குவோம், இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்குது, நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ மூலம் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.